இருபத்தஞ்சி வருஷத்தில் 14 குழந்தைகள், 2 கர்ப்பிணிகள், அந்த கர்ப்பிணிகளின் வயிற்றில் இருந்த குழந்தைகள் நிறைய மனிதர்களை கொன்று அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்ட ஒரு நர மாமிச மனிதன், அப்படி இல்லையா ஓநாய் மனிதன். உண்மையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? 2020ல் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, நிறைய மனிதர்கள் மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோமே, ஆனால் அதை விட கொடூரங்கள் எல்லாமே 15-16 நூற்றாண்டில் நடந்திருக்கிறது. ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வில்லாதி வில்லன் பிளேலிஸ்டில் இந்த ஒரு காணொளியை சேர்க்கலாம். வில்லாதி வில்லன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இதுக்கு ஆப்டா இருக்குமா, இல்லை டார்க் மிஸ்ட்ரி டார்க் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆப்டா இருக்குமா என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களாக உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த டார்க் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போதே அதில் நிறைய விதமான பிரச்சனைகளும் அதே மாதிரி கண்டிப்பாக கேட்கக்கூடாத சில விஷயங்களும் இருக்கும். இந்த டாபிக் இல்லாட்டி இந்த பிளேலிஸ்ட் கர்ப்பிணிகள் இல்லாட்டி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மனிதர்கள் கேட்க வேண்டாம். இது எல்லாமே உண்மை சம்பவங்கள், புனையப்பட்ட கதைகள் கிடையாது, அதுதான் யதார்த்தம். ஸோ இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவும் இந்த மாதிரிலாம் வரலாறு இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டே தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓல்ஃப் மனிதன் இல்லாட்டி ஓநாய் மனிதன் அப்படிங்கிற கான்செப்ட் பல வருடங்களாகவே நம்முடைய மீடியாலையாக இருக்கட்டும் இல்லாட்டி நிறைய கதை புத்தகங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கும். இரவு வரை ஓநாய் மனிதனாக இருப்பான், காலையில் வந்த உடனே ஓநாய் மனிதனாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஐ படம் பார்த்துருந்தாலும் ஒரு பாட்டுக்காக விக்ரமுக்கு இதே மாதிரியான ஒரு கெட்டப் என்பது போடப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓநாய் மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்களா, இந்த வாழ்ந்திருப்பார்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு மிஸ்ட்ரி தான். இதுக்கு யாருமே இன்னும் விளக்கமும் தரவில்லை, இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபும் கிடையாது. பட் கதை வழியாக இப்படி நிறைய ஓநாய் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த உண்மை சம்பவம் 1580-1589 இப்படி இந்த 16 நூற்றாண்டை உள்ளடக்கிய ஒரு சம்பவம் ஜெர்மனியில் நடந்துட்டுருக்கு. 1500 இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோனாலே ஜெர்மனியில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் மதம் சார்ந்த பிரச்சனைகள் தான், கத்தோலிக் ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் இந்த ஜெர்மனியிலும் நடைபெற்றது. அந்த ஜெர்மனியில் பெட்பர்க் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம், அந்த கிராமத்தில் நிறைய பேர் விவசாயம் தான் செய்து வருகிறார்கள். ஆனால் அங்கே போர் வேறு நடந்துட்டுருக்குல, உள்நாட்டு பிரச்சனை வேறு இருக்குது, அதனால் அங்கே 2 இராணுவமும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். இவங்க சண்டை போடும்போது இந்த விவசாயிகள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது மனிதர்களுடைய உடல் பாகங்கள் அங்கங்கே சிதறி கிடப்பதை எப்போதுமே பார்ப்பார்கள். சரி, மனித உடல்கள் இப்படி சிதறி கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இவங்க வளர்க்கின்ற கால்நடைகள் இருக்குது பாருங்கள், ஆடு மாடு கோழி இதனுடைய சின்ன சின்ன பாகங்கள் வெளியில் கிடக்கும். இது ஏன் செய்யப்படுகிறது, யார் இவர்களை வந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் பலவிதமான ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஸோ மனிதர்கள் பயப்படுறாங்க, நம்முடைய உயிரினங்கள் நம்முடைய கால்நடைகள் வெளியில் போனால் யாரோ கொன்னுடுறாங்க, ஒரு கூட்டம் ஓநாய்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஒரு கூட்டம் ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாட்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் ஒரு நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு ஓநாய் மட்டும் இப்படி வேட்டையாடுகிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த ஒரு ஓநாயை பிடிச்சிட்டா போதும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்போ 1560 மேலே அந்த பிரச்சனைகள் என்னென்னா, வீட்டை விட்டு போகிற குழந்தைகள் திரும்பி வரமாட்டுக்காங்க. ஸோ ஒரு குழந்தை அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்க, அவங்கள தேடி போகக்கூடாது அப்படின்னு இந்த பெட்பர்க்கில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் உணர்கிறார்கள். ஸோ வீட்டிலிருந்து குழந்தைகள் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை விதிக்கப்படுகிறது. நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக தான் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு போகணும், அப்படி போகிறதா இருந்தாலும் உங்கள் கையில் கனரகமான ஆயுதங்கள் இருக்க வேண்டும், ஓநாயை கொள்வதற்கோ இல்லாட்டி யாராவது உங்களை எதிர்த்து வருகிறார்கள் என்றால் அவர்களை கொள்வதற்கான ஆயுதங்களுடன் தான் நீங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் அங்கே இயற்றப்படாத சட்டமாக மாறுகிறது. எல்லாருமே கொலை நடுங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் ஓடிருச்சு, 10 வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இப்படி காணாம போறாங்க, கொல்லப்படுகிறார்கள். 1580 வருடம், இந்த 1580 வருடம் அதே பெட்பர்க் அப்படிங்கிற இடத்துல அப்போ தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவருடைய பெயர் பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிறது தான்.
இந்த பீட்டர் ஸ்டம்பு இவரது இயற்பெயர் கிடையாது. அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிறது யாராலையுமே இன்னும் சொல்ல முடியல. பட் கதையை பொறுத்த வரைக்கும், வரலாற்று ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பீட்டர் ஸ்டம்ப். இந்த ஸ்டம்ப் அப்படிங்கிற பெயர் அவருக்கு ஏன் வந்தது என்றால், ஒரு கையை இழந்து விட்டார். அவர் ஒரு விவசாயி தான். அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கையில் அடிபட்டுறது, அதனால் ஒரு கையை இழக்கிறார். ஒரு கையை இழக்கிறார் அப்படின்னு சொல்கிறத அப்படியே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஏன்னா இந்த கதையினுடைய மிக முக்கியமான தொடர்ச்சி அந்த ஒரு கை பறிபோனதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கையை இழந்த ஒரு விவசாயி, ஒரு சின்ன அடிபட்டிருக்கலாம், இழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவசாயி ரொம்ப செல்வந்தர், அதாவது நல்ல பணம் இருக்கும் நபர். இவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவருடைய இரண்டு குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது வயசுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை. அடுத்ததாக இவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க. ஸோ இவருக்கு தூரமாக ஒரு ரிலேஷன் இருக்காங்க, அவங்க கூட இவங்களுக்கு ஒரு தகாத தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு மூன்று நபர்கள் தான் இந்த கதையிலேயே இருக்கிறாங்க. இந்த கதையில் இருக்கிற பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பெண் குழந்தை ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஆனால் இந்த பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிறவர் எப்போதுமே ஸ்ட்ரீட்டுக்கு நடந்து போவாராம். தெருவுக்கு நடந்து போகும்போது பல நபர்களை பார்த்து நலம் விசாரிப்பார். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரியான நலம் விசாரிக்கும் ஒரு நபர். எல்லார் மனதிலும் மிக முக்கியமாக நல்ல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திய ஒரு நபர். யாருமே அவர் மேலே டவுட் படவே முடியாது, அந்த அளவுக்கு நல்ல மனிதராக இருந்தார். ஸோ இந்த குழந்தைகள் அதே மாதிரி கால்நடைகள் இறப்பது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1580 இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய உடல் பாகங்களை தெஞ்சு விட்டு கொஞ்சம் பாகங்கள் மட்டும்தான் வெளியில் கிடக்கும். கால்நடைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய வயிறு என்பது கிழிக்கப்பட்டிருக்கும். கால்நடைகளுடைய ஹார்ட், இதயம், அதை தான் முக்கியமாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, இல்லாட்டி அந்த ஓனாக எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நினைக்கிறார்கள். 1580-85 ரொம்ப கொடூரமாக மாறுகிறது, உக்கிரமாக மாறுகிறது. அப்படி மாறும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஓனாயை பிடிப்பதற்காக சின்னதாக ஒரு கண்ணி வைக்கிறாங்க. ஓனாய்க்குன்னு ஒரு கண்ணி வைக்கிறாங்க. அந்த கண்ணில் ஓனாய் சிக்கிவிட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு கூச்சல் வருகிறது. இரண்டு நபர்கள் ஓனாய் விழுந்ததை பார்க்கிறார்கள். அப்படி ஓனாய் விழுந்ததை வந்து பார்க்கும்போது அந்த கண்ணிக்குள் சிக்கி கிடப்பது யார் அப்படின்னு பார்த்தா, இந்த பீட்டர் ஸ்டம்ப். எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடா ஓனாய் விழுந்துருச்சுன்னு சொன்ன பீட்டர் ஸ்டம்பு தான் விழுந்திருக்கானா, அப்படின்னா இவ்வளோ நாள் ஓனாய் வேஷம் போட்டது இந்த பீட்டர் ஸ்டம்பு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. பீட்டர் ஸ்டம்புக்கு ஒரு கை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக ஓனாயை பிடிக்க சென்ற சில நபர்கள் ஓனாயினுடைய ஒரு கையை மட்டும் வெட்டியதாக சொன்னார்கள். ஸோ அந்த ஓனாய்க்கு ஒரு கை துண்டாக்கப்பட்டது, அதே மாதிரி பீட்டர் ஸ்டம்புக்கும் கை இல்லை. எனவே அந்த ஓனாய் தான் இந்த பீட்டர் ஸ்டம்ப். வேர் வோல்ஃப் அப்படிங்கிறவன் இவன் தான், ஓனாய் மனிதன் இவன் தான் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனுக்கு வாராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில பல உண்மைகள் வெளியில் வருகிறது. இந்த பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிறவர் எப்படி எல்லாரையும் கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வேளைகளில் ஒரு மூன்று மனிதர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் தூரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போய் என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற சப்தத்தை எழுப்புகிறார். ஒரு மனிதன் வருகிறார், அந்த மனிதனை அடித்து கொள்கிறார். அந்த மனிதனை தேடிக்கொண்டு அவருடைய நண்பர், அவரும் வருகிறார், அடித்து கொள்கிறார். ஆனால் கடைசியாக இருக்கிறது வேறொரு பெண். அந்த பெண்ணுடைய சடலம் இதுவரையிலும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணை நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த பெண்ணை நீ கற்பழித்தாயா, இல்லை அந்த பெண்ணை கொஞ்சி விட்டாயா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இந்த பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிறவர் இது எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார்னா, ஆமாம், இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். 12வது வயதில் பிளாக் மேஜிக் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வரம் கிடைத்தது. நான் ஒரு பெல்ட்டு போட்டால் ஓனாயாக மாறுவேன். அதன் பிறகு என்னுடைய அந்த விஸ்வரூபம் என்பது பெரிதாக இருக்கும். என்னுடைய கண்கள் விரிவடையும், பலமானவனாக மாறுவேன். ஆனால் அந்த பெல்ட்டை நான் எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும், ஓனாயிலிருந்து மனிதனாக மாறிவிடுவேன். இது எனக்கு கிடைத்த வரம். நான் தான் இவர்களை கொன்றேன். கிட்டத்தட்ட 14 குழந்தைகளை கொன்றேன், 2 கர்ப்பிணிகளை கொன்றேன், நிறைய மனிதர்களை கொன்றிருக்கிறேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்கிறார். இந்த வாக்குமூலம் கொடுத்தது 1589வது வருடம். இப்படி 1589வது வருடம் இந்த வாக்குமூலம் எல்லாமே ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது, ஒரு புத்தகமாக எழுதப்படுகிறது. இன்றைக்கு கூட நீங்கள் பிரிட்டிஷ் மியூசியத்துக்கெலாம் போனீங்கன்னா இந்த புத்தகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேர் வோல்ஃப், இந்த பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிறவர் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபர். இதோடு மட்டும் கிடையாது, கொஞ்சார்கள் அப்படிங்கிறது கிடையாது, இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இங்கே மிக பிரசித்தம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த பீட்டர் ஸ்டம்பை கொல்ல வேண்டும். சரி, இந்த 16 குழந்தைகளை கொன்றாய் அப்படிங்கிறியே, அதில் எந்தெந்த குழந்தைகள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எந்தெந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு பிறந்த குழந்தையை நான் கொன்று அவனுடைய மூளையை சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். ஸோ உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னுடைய அந்த மகள் இருந்தார் பாருங்க, ஒரு வயதுக்கு வந்த மகள் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பாருங்க, அவளுடன் தகாத உறவில் இருந்தேன், அவளை மிரட்டி மிரட்டி வன்புணர்வு செய்தானாம். ஸோ அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கிறான் இந்த பீட்டர் ஸ்டம்ப்.
அதே மாதிரி தூரத்தில் ஒரு உறவு இருக்கிற ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்கள், எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க மூன்று நபர்கள், இவர் இப்படி நான்கு நபர்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு சட்டம் என்பது இயற்றப்பட வேண்டும். இப்படி யாருமே இனி ஓனாய் மனிதனாக மாற நினைக்கக்கூடாது. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை உக்கிரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிடப்படுகிறது. அப்படின்னா எப்படி இருக்கும் தண்டனை? ஊர் எல்லாமே ஒன்று கூடுகிறார்கள், நடு ஊரில் வச்சு இவங்களை எரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிறவனை ஒரு வீலில் கட்டி போடுறாங்க. ஒரு வீலில் கட்டி போட்டு அவனுடைய இரண்டு குழந்தைகள், அதே மாதிரி அந்த தூரத்து உறவு பெண், அந்த மூன்று நபர்களுடைய கைகள் என்பது கட்டப்படுகிறது. கட்டி அப்படியே தீயரிக்கிறாங்க. கண்ணு முன்னாடி ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கும்போது அப்படியே தீயரிக்கிறாங்க. இதை நீ பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பீட்டர் ஸ்டம்பை பார்க்க வைக்கிறார்கள். அது மட்டும் செய்யவில்லை, அடுத்ததா இந்த பீட்டர் ஸ்டம்ப் உடலிலிருந்து 10 இடங்களிலிருந்து சதையை பிடுங்கி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக சதையை பிடுங்கி எடுக்கக்கூடாது, ஒரு பெரிய ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்கோலை நீங்கள் என்ன செய்யுங்க, தீயில வாட்டுங்க. பிழம்பாக கொதிக்க வேண்டும். தீ பிழம்பு ரெட் கலரில் மாறணும். அப்படி மாறிய பிறகு அவனுடைய உடலில் வைத்து கொஞ்சமாக வெட்டி சதையை எடுங்கள், 10 இடங்களிலிருந்து எடுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு வருகிறது. 10 இடங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. முதுகு, வயிறு, மார்பு பகுதிகளிலிருந்து எல்லாமே இந்த சதை என்பது எடுக்கப்படுகிறது. கை காலிலும் இதே மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கை காலில் உள்ள சதைகளும் எடுக்கப்படுகின்றன. அதன் பிறகு அந்த வீலில் அவனை சுற்றி கட்டி வச்சு தான் இதெல்லாமே செய்கிறாங்க. ஆனால் உன்னை புதைத்த பிறகு நீ மறுபடியும் எழுந்து வந்து விடுவாய், அதனால் உன்னுடைய கால்களையும் கைகளையும் உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற வேறொரு உத்தரவு வருகிறது. இதன் காரணமாக கிட்டிருந்த ஒரு கோடாரியை எடுத்து அவனுடைய கை கால்களுடைய அந்த முட்டி என்பது நொறுக்கப்படுகிறது. வலி வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் அந்த பீட்டர் ஸ்டம்பை பார்த்து கேட்குறாங்க, நீ செய்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை, ஆனால் நீ மறுபடியும் எங்கள் ஊரில் நீ பிறந்துருவ, அதனால் உன்னுடைய தலையை நாங்கள் துண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடி அவனுடைய தலை என்பது துண்டாக்கப்படுகிறது. அந்த வீலில் அவனுடைய இரத்த கரைகள் என்பது ஒழுக 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 இந்த பாடி, அவனுடைய தலை, இது இரண்டையும் ஒன்றாக வைத்து தீ வைக்கிறார்கள். அப்படி தீ வைத்த பிறகு அந்த சாம்பலை எடுத்து இவனுக்குன்னு தோண்டின ஒரு குழியில் போட்டு மூடுறாங்க. அதன் பிறகு ஒரு உத்தரவு கொடுக்கிறார்கள், யாரும் இனி ஓனாயாக மாறக்கூடாது. இந்த ஓனாயாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தருணத்திற்கு நாம் வரலாம். இத்தனை மனிதர்களை இவன் கொன்றிருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் கிளம்பியது. ஒரு காலகட்டம் வந்தது, இந்த மாதிரியான நோய்க்கு ஒரு பெயர் என்பது கொடுக்கப்பட்டது. லிகன்த்ரோபியா என்பதுதான் அந்த பெயர். லிகோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓனா என்பது பொருள்படுமா கிரீக்ல, அதே மாதிரி ஆந்த்ரோபியா அப்படின்னு சொல்லும்போது மனிதன். ஸோ இந்த லிகன்த்ரோபியா அப்படின்னு சொல்லும்போது நான் ஓனாயாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் தன்னைத்தானே நினைத்து கொள்வார்களாம். அப்படி ஒரு நோய் இருந்திருக்கிறது, அந்த நோயை சார்ந்தவன் தான் இந்த பீட்டர் ஸ்டம்பும். அவனுக்கு ஒரு நோய் தான் இருந்ததே தவிர அவன் ஒரு ஓனாயாக மாறக்கூடிய தன்மையில் இருக்கும் மனிதன் கிடையாது. அப்படின்னா இத்தனை கொலைகளை எப்படி செய்தான்? ஓனாய் ரூபத்தில் பலவிதமான முகமுடிகளை மாட்டிக்கொண்டான். அந்த முகமுடிகளை வைத்து தான் ஓனாயாக அவன் நினைத்து கொண்டு பலரையும் கொஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதிலிருந்து அடுத்த சிக்கல் என்னென்னா, அந்த கண்ணி வச்சு பிடிச்சாங்க பாருங்க, அந்த நேரத்தில் முகமுடியும் கிடையாது, எந்த விதமான பொருளும் கிடையாது. ஓனாயாக இருந்தவன் பீட்டர் ஸ்டம்பாக மாறினான் என்பது தான் அந்த காவலாளர்கள் கொடுத்த வாக்குமூலமாக இருந்தது. ஆனால் காவலாளர்கள் இதை மறந்து விட்டார்கள், இல்லாட்டி மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தோலிக்க சபைக்கும் புரொட்டஸ்டன்ஸுக்கும் அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்ததால் நிறைய மனிதர்கள் இதை எதிர்த்து போராடினார்கள். அதன் காரணமாக அப்படி எதிர்த்து போராடிய நபர்களை கொல்வதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. ஓனாய் கதை என்பது கூறப்பட்டு பல மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு இரையாக்கப்பட்டவர் தான் இந்த பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிற மனிதர். ஸோ எது எப்படி இருந்தாலும் பீட்டர் ஸ்டம்ப் இதுதான் செய்தார் அப்படின்னு சொல்லி யாராலையுமே நிரூபிக்கப்படவில்லை. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இல்லை அவரை வாக்குமூலம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா அவர் வாக்குமூலம் கொடுக்கவில்லை, பல வருடங்கள் டார்ச்சர் செய்யப்படுகிறார். நீ தான் இதை செஞ்சா, நீ தான் இதை செஞ்சா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்கிறார், விரக்தி அடைஞ்சு ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறார். ஒருவேளை ஒத்துக்கொண்டிருக்கலாம், இல்லை இந்த தவறை பீட்டர் ஸ்டம்ப் அவர்கள் செய்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 2020 மட்டும் கிடையாது நெகட்டிவாக இருந்த வருடங்கள், 1580-89 இந்த வருடங்களிலும் நெகட்டிவிட்டி இருந்திருக்கு. இந்த நேரங்களிலும் மிகப்பெரிய கொடூரங்கள் நடந்திருக்கின்றன, வன்புணர்வு நடந்திருக்கிறது, கர்ப்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வயிற்றில் இருக்கும் சிசு கொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ காலம் காலமாக நடைபெற்று வரும் கொடூரங்கள்,
இப்போ நீங்க நிறைய விஷயங்களை கேட்கும்போது நான் வாழ்றதுக்கே பிடிக்கல கொரோனா இதெல்லாம் தாண்டி நான் எப்படி வர போறேன் என்னோட எதிர்காலம் நிறைய பேர் இந்த எலைட் குரூப் எல்லாம் பத்தி படிக்கும்போது இல்லாட்டி ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லும்போது நம்ம எப்படி வாழ போறோம்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான கதைகளை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். எத்தனையோ கொடூரங்களுக்கு பிறகுதான் நாம் பிறந்திருக்கிறோம். இத்தனை வருடங்களாக நாம் வளர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக இதெல்லாம் வரலாற்றில் நடந்தது நடைபெற்றது. எந்த விதத்திலும் புதியது கிடையாது. மனிதர்கள் மாறுவார்கள். பூமி நிச்சயம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். அந்த ஒரு தருணத்திற்காக நாம் காத்திருக்கலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இந்த பீட்டர் ஸ்டம்ப் உண்மையிலேயே கொன்னிருப்பானா இல்லை அவன் மீது தேவையில்லாத குற்றங்கள் அங்கே புகுத்தப்பட்டதா, அதற்கு பின்னால் இருந்த மர்மங்கள் வேறு ஏதாவது இருக்கலாமா, உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் தேவைப்படுகிறது. அதை பொறுத்து தான் அடுத்ததாக இந்த மாதிரியான மிஸ்ட்ரி டாபிக் எல்லாமே எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கப் போகிறோம். எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.